யோக கலையின் நாயகன், திரைப்படத்தின் நாயகன் சாதனை திலகம் அவருடைய திருக்கரங்களால் நூல் வெளியிடப்படுகிறது. திரு வி கிருஷ்ணமூர்த்தி யோகா கலை ஆசிரியர் அவர்களும் திரு கே எம் பெரியசாமி அவர்களும் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போது நூல் வெளியிடுகிற நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், உறவினர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரவேற்புரையாற்றிய திரு குமார் திருமூலர் அறக்கட்டளையின் இயக்குனர், தலைமை தாங்கி வீற்றிருக்கின்ற என்னுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய ஐயா தாமோதரன் அவர்கள், என்னுடைய இசையாசிரியர் திரு ஆத்மநாதன் ஐயா அவர்கள், மிகப்பெரிய ஆளுமை ஓவியர் யோகி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஐயா சிவகுமார் அவர்கள், யோக நெறியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா திரு வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், தனது கம்பீரமான குரலினாலும் நடிப்பினாலும் பேச்சாலும் நம்மை கவர்ந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரு சார்லி அவர்கள், இன்னும் உரையாற்றக்கூடிய அம்மா வனிதா அவர்கள், அம்மா புனிதா அவர்கள், இங்கு நன்றியுரை ஆற்ற காத்திருக்கும் எனது சகோதரன் தங்கமணி அவர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகுந்த அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஏனென்றால் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் சுருக்கமாக சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். நான் பிறந்தது கரம்பக்குடி. என்னுடைய மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தும்படியான மக்கள் நிறைய பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ணன் ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து என்னுடைய பள்ளி கல்வியை தமிழில் தான் பயின்றேன் 12வது வகுப்பு வரை. அதற்கு பிறகு திருவேடகம் விவேகானந்த கல்லூரியில் சித்பவானந்தர் நிறுவிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலே என்னுடைய இளங்கலை வேதியியல் படித்தேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை. அங்கு யோகம் என்பது ஒரு அன்றாட பயிற்சி. காலையில் 4:45 எழுந்துவிட வேண்டும். பிறகு முறையான பயிற்சிகள், நிறைய ப்ரேயர், பஜன் எல்லாமே இருக்கும், ஸ்டடி அவர், இது எல்லாமே ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள். அந்த கல்லூரியிலிருந்து ஒரு ஆசிரியரை கொண்டு வர வேண்டும், இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. அவர்களால் வர இயலவில்லை. அந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு தருணம். அதற்கு பிறகு நான் சென்னையில் வந்து என்னுடைய முதுகலையையும் பிஹெச்டியையும் இங்கு செய்தேன். இந்த எல்லா காலங்களிலும் எனக்கு தமிழின் மீது ஒரு பெரிய ஒரு காதல் இருந்தது. இது வந்து ஒரு மாறாத ஒரு இன்பமான ஒரு அனுபவம். 2005 நான் அமெரிக்கா சென்ற பிறகு இங்கு ஒரு குடும்பத்துடன் வந்திருந்தேன். அந்த நேரத்திலே திருமூலருடைய திருமந்திரம் புத்தகத்தை நான் வாங்க நேரிட்டது. ஐயா இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா ஞா மாணிக்கவாசகன் அவர்கள் மிகப்பெரிய தமிழறிஞர். அவருக்காக என்னுடைய அனைவரும் ஒரு முறை கரவொலியை இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் மிகப்பெரிய தமிழறிஞர், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்களிலேயே முக்கியமான நூல் திருமந்திரம். அதை அவரே சொல்லியிருக்கிறார். சித்தர் பாடல்கள், இன்னும் பற்பல இலக்கியங்களுக்கு நல்ல உரைகளை எழுதியவர். இப்பொழுது யாராவது இந்த நூல் திரு ஞா மாணிக்கவாசகம் எழுதியது என்றால் அதில் அச்சுப்பிழை கூட இருக்காது என்று சொல்வார்கள். அத்தகைய பெரிய ஒரு வித்தகர். அவர் எழுதிய அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் 2005
அதை எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். அந்த நூலை படித்து கொண்டிருக்கும் போது பிராணாயாமம் என்ற அந்த பகுதியை நான் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அதில் ஒரு சூத்திரம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த சூத்திரம் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஆராய்ச்சி பாதையை மாற்றியது என்றால் மிகையாகாது. அது அந்த ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி அதற்கு ஒரு என்னுடைய தமிழின் உதவியால், தமிழ் இலக்கியத்தின் உதவியால் ஒரு பயிற்சியை வடிவமைத்தேன். அந்த பயிற்சியை உண்மையிலேயே அதை ஆரம்பித்து அதை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய உமிழ்நீரினை சோதித்தேன். இது ஏன் இப்படி வருது, எதுக்கு நிறைய உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்க ஆரம்பித்தப்போ என்னுக்குள்ளே இருந்த அந்த பயோகெமிஸ்ட் முடிச்சுக்கிறார், இது உள்ள என்ன இருக்குது, அந்த உமிழ்நீரில் என்ன புரதம் இருக்கலாம், என்ன நியூரோ ஹார்மோன்ஸ் இருக்கலாம், அப்படி அது அப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய ஆராய்ச்சி. அதை வந்து தொடர்ச்சியாக ஆராய்ந்தோம். அங்கே மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். அதிலிருந்து ஒரு 3 ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டோம். அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டதன் மொத்த சாராம்சம் தான் இந்த புத்தகம். நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய வேதி மாற்றங்கள் என்னென்ன, அந்த வேதி மாற்றங்களை காற்றினால், நாம் சுவாசிக்கும் மூச்சினால் அந்த வேதி மாற்றங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். உடம்பில் வந்து வெளியிலேருந்து கெமிக்கல்ஸ் வர வேண்டியதில்லை. ஐயா பேசிகிட்டு இருக்க போக சொன்னாங்க, கிருஷ்ணமூர்த்தி ஐயா, வெளியிலேருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் கெமிக்கல்ஸை போட்டு தான் நம்ம உடம்பை சுத்தமாக்கிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை என்று திருமூலர் இந்த பாடலிலே ஒரு பாடல் இருக்கிறது. எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலேயே இந்த பூரகத்தை செய்யுங்கள், மூச்சை இழுத்து நல்லா அடக்குங்க. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம், திருமந்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதில் இல்லை, சொல்லப்படாத செய்திகள் இல்லை, சொல்லப்படாத ரகசியங்கள் இல்லை. அது எல்லாத்தையும் எழுதணுன்னா இந்த புத்தகத்தை உண்மையிலே எழுதுறதுக்கு நான் எடுத்துட்ட காலம் வந்து 2 ஆண்டுகள். இந்த 14 பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் விவரித்து எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள். ரொம்ப சின்ன புத்தகமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்க கருத்துக்கள், திருமூலர் சொல்லியிருக்க கருத்துக்கள் வந்து அளவிட முடியாதவை. அந்த 3000 பாடல்களையும் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த வாழ்நாள் பத்தாது, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு பரந்த கடல். இதை வந்து எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போகிறது, இதை எப்படி யாராருக்கெல்லாம் சொல்லித்தரது? அந்த நேரத்தில் தான் வந்து நாங்கள் முதன் முதல்ல சார்ல்ஸ்டனில் ஒரு இருக்க சார்ல்ஸ்டன் கோயிலில் இங்கே வந்திருக்கார் என்ன அருமை நண்பர் ஹரிநாத், இங்கே சந்தோஷ், இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பட்டறை ஒன்று நடத்தினோம். அந்த பட்டறையில் தான் வந்து முதன் முதல்ல நாங்கள் வந்து இந்த பிராணாயாம பயிற்சியை மற்ற மக்களுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தர ஆரம்பித்தேன் இந்த பயிற்சியை. அதிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அளவில் மற்ற இடங்களுக்கெல்லாம் அதை நிறைய பரப்பி அதை பெரிய அளவில் நாங்கள் இப்போ நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது மாதிரியான ஒரு இந்த புத்தகத்தில் வந்து நிறைய கருத்துக்களை நான் வந்து சொல்லியிருக்கேன், என்னுடைய இன்டர்ப்ரிட்டேஷன்ஸை நான் சொல்லியிருக்கேன். யோக முறைப்படி வாழ்ந்தால் என்ன நன்மை அப்படின்னது வந்து ஐயா சிவகுமார் ஐயா அழகாக பேசியிருந்தாங்க. திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் மிக தெளிவாக யோகத்தினால் விளையக்கூடிய நன்மைகள். இப்போ வந்து மாணவர்கள் இருக்காங்க, மாணவர்களுக்கு உண்மையிலேயே தேவையானது என்னது, நல்ல ஞாபகத்திறன், சிந்தனை திறன், அந்த மற்ற பொருட்களை ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்து அதிலேருந்து என்ன விடை கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸுக்கெல்லாம் முக்கியமானது வந்து நம்ம மூளையில் இருக்க புரதங்கள். அதில் முக்கியமான ஒரு புரதம் வந்து நர்வ் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிற நரம்பு வளர்ச்சி காரணின்னு சொல்லலாம். அந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் வந்து உண்மையிலேயே வந்து முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது நம்மளுடைய எச்சில் தான். இந்த எச்சில் வந்து ஒவ்வொரு இலக்கியத்திலும் நம்ம சித்தர் பாடல்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்காய்ப்பால் அப்படிம்பாங்க, அல்லது அமிழ்தம்பாங்க, அல்லது பால்ம்பாங்க, ஞானப்பால் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே எதை குறிக்குன்னா நமக்கு உள்ளே சுரந்துக்கிட்டு இருக்க இந்த சுரப்புகளை, இந்த சுரப்புகளை நாம் தூண்டி கொள்ளலாம். எப்படின்னா நம்மளுடைய மூச்சால் தூண்டலாம், நம்முடைய செய்கைகளால் தூண்டலாம், எண்ணங்களால் தூண்டலாம். இது எல்லாமே வந்து ஒரு செயலை செஞ்சோம்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்கும், அந்த காரணி உருவாக்கப்படுகிறது. இந்த காரணி நம்ம ஒரு நல்ல சிந்தனை இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல விளைவுகள், நல்ல காரணிகள் நமக்குள்ளே உருவாகும். அதே மாதிரி தான் இந்த பயிற்சிகள் விதவிதமான மூலக்கூறுகளை நம்ம உள்ளே உருவாக்குகிறது. ஒருத்தரை பார்த்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம், அதில் வர்ற மூலக்கூறுகள் இதுதான் வாழ்க்கையோட வேதியியல் அடிப்படை. இந்த வேதியியல் அடிப்படையை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம்? நமக்கு வந்து ஒரு பரீட்சை இருக்குது, இன்றைக்கி படிக்கணும், அது படிக்கிறது வந்து ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்து படிக்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸில் படித்தோம்னா நமக்கு மண்டையில் ஏறாது, மறந்துடும். அப்போது நம்ம மூச்சை கட்டுப்படுத்தணும். அப்போது ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்றொன்று உண்டு, மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே. அதுதான் முதல் பாடல் பிராணாயாமத்தில். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம 5 புலன்களுக்கும் ஒரு நாயகன் உண்டு, அது மனம்.
இந்த மனம் வந்து ஒரு குரங்கு, அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும், கள்ளை குடித்த குரங்கு, தேள் கொட்டப்பட்ட குரங்கு, அப்படிப்பட்ட குரங்கு வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அங்கே போகும் இங்கே போகும். அந்த குரங்கை வந்து அமைதிப்படுத்தணும்னா ஒரே ஒரு விசையால் தான் முடியும், அது வந்து அந்த ஒரு குதிரை. ஏன்னா அந்த குரங்கு வந்து ஏறிட்டு போகிறது ஒரு குதிரை, அந்த குதிரை தான் நம்மளுடைய மூச்சு. நம்ம குரங்கை பிடிக்க முடியாது, நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியாது, மனசை நேராக தொடவே முடியாது, ஏன்னா மனசுக்கு வந்து எந்த ஹேண்டிலுமே கிடையாது, அந்த மனசை பிடிக்க முடியாது. ஆனால் அந்த மனசு ஏறி போகுது பாருங்கள், அந்த குதிரை, அந்த குதிரைக்கு கடிவாளம் உண்டு, அந்த கடிவாளம் நம்ம தான் போடுறது. அந்த குதிரையை நாம் அடக்கினால் மனம் அடங்கும். இந்த மனம் அடங்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து மூச்சு தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த முதல் பாடல்லையே, பிராணாயாமத்தின் முதல் பாடல்லையே வந்து திருமூலர் சொல்லியிருக்கார். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த இந்த மூச்சு பயிற்சிகளை செய்யக்கூடிய முறை, இது ஒவ்வொன்றையும் சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளை வச்சுருக்கலாம் இந்த புத்தகத்தில். ஒவ்வொரு பாடலுக்கும் இந்த பயிற்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு பயிற்சியையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதில் ஒரு பயிற்சியை எடுத்து தான் நாங்கள் வந்து அந்த ஆராய்ச்சி செஞ்சோம். இந்த ஆராய்ச்சி செய்கிறப்போ அந்த ஆராய்ச்சி செஞ்ச அந்த மூச்சு பயிற்சி செய்த மக்களில் அவர்களுடைய எச்சிலை பரிசோதித்து பார்த்தபோது அதில் வந்து நரம்பு வளர்ச்சி புரதம் நிறையா கூடியிருக்கு. அப்போ அந்த நரம்பு வளர்ச்சி புரதம், இந்த நெர்வ் க்ரோத் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோட்டீன். ஏன்னா அல்சைமர்ஸ் இன்னைக்கு சொல்கிறோம், அல்சைமர்ஸ் இந்த அரளை பெயர்தலுங்கிற நோய் அல்லது மறதி நோய் இதெல்லாம் வருது. இந்த அல்சைமர்ஸ் டிசீஸுக்கு முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் வந்து குறைஞ்சி போயிடுது, இந்த நெர்வ் க்ரோத் ஃபேக்டர் குறைஞ்சிருது. அந்த நெர்வ் க்ரோத் ஃபேக்டரை கூட்டுறதுக்கு தான் இந்த பயிற்சி தேவை. இப்போ என்ன செய்கிறாங்க, மில்லியன் கணக்கில் மருந்துகளை செய்கிறாங்க. அது எவ்வளோ ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு அந்த மருந்தெல்லாம் விற்கிது, அல்லது அந்த ஒரு சர்ஜரியை செஞ்சு அந்த ப்ரோட்டீனை உள்ளே வைக்கிறதுக்கான செலவு வந்து அவ்வளோ அதிகமாகுது. ஆனால் நம்முடைய முறை, 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முறை, மூச்சை மட்டுமே நம்ம மாற்றி அந்த புரதங்களை எல்லாம் தூண்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுது. இது இல்லாமல் இன்றைக்கி கேன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ உறவினர்கள்லேயோ யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த புற்றுநோய் இருக்கும். இந்த புற்றுநோய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இன்றைக்கி 1970களிலேருந்து நம்ம புற்றுநோயை வந்து களையிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கோம். அந்த புற்றுநோய்க்கு முக்கியமான புரதங்கள் தான் காரணம். அந்த புரதங்களில் சில புரதங்கள் புற்றுநோயை அழுத்தி வைக்கிறதுக்கு அல்லது களையிறதுக்கு அல்லது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சப்ரஸ் பண்ணுறதுக்குன்னே இருக்குது சில ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மூச்சு பயிற்சியால் தூண்டிக்க முடியும் அப்படின்னு எங்களோட ஆராய்ச்சி சொல்லுது. இதை வந்து பல இடங்களில் பல மக்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சாதாரண மாணவர்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ சொன்னாங்க இல்லையா மனநோயாளிகள், மனநோயாளிகள் அங்கே வந்து இப்போ வெட்டரன்ஸ்ன்னு நம்ம சொல்கிற முன்னாள் போராளிகள், அவங்களுக்கெல்லாம் வந்து மனநோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால். பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த ஒரு நோய், அது கூட வரக்கூடிய வலி, இந்த வலி எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இந்த சவால்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த இத்தனை விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அல்லது வராமல் காக்கக்கூடிய வலிமை நம்முடைய மூச்சுக்கு உண்டு, மூச்சு பயிற்சிக்கு உண்டு. இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் நிறைய ஒரு 50 வகையான மூச்சு பயிற்சிகள் இருக்குது. நம்ம சாதாரண ஒரு மந்திர உச்சாடனம், உங்களுக்கு பிடிச்ச சாமியாக இருக்கலாம், எந்த மதத்துலேயும் இருக்கலாம், எந்த மதம் சாராத ஒரு உச்சாடானமாக இருக்கலாம், அதுவே ஒரு நல்ல ஒரு பயிற்சி. திருக்குறளை கூட சொல்லலாம், திருக்குறளை ஒரே மூச்சில் இழுத்து முழுக்க அந்த குரலை சொன்னாலே அது ஒரு மூச்சு பயிற்சி ஆயிடுது. திருமந்திரத்தையோ உள்ள ஒரு பிடிச்ச பாடலையோ அதை சொன்னாலே அது ஒரு மூச்சு பயிற்சி ஆயிடுது. தமிழுக்குரிய பெரிய வலிமையே தான் நம்முடைய நாக்கு எந்தெந்த இடத்துலலாம் அடிக்குது பேசும்போது. வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல் அப்படின்னு சொல்லுவார். அந்த நாக்கு எங்கெங்கெல்லாம் அடிக்குதோ அந்த சதுர பலகையில் வந்து எப்படியெல்லாம் அடிக்குதோ அப்படியெல்லாம் வந்து தூண்டப்படும். இதெல்லாத்தையும் வந்து புதுசாக ஸ்டடி பண்ணணும். இதுக்கு வந்து யாருமே இது வரைக்கும் இதை செஞ்சதில்லை. இந்த மூச்சு எப்படி நம்முடைய பயோகெமிக்கல்ஸை மாற்றுதுங்கிற ஸ்டடியை வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அதுதான் என்னுடைய தொடக்க புள்ளியாக நான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இது தமிழுக்காக எத்தனையோ விதமாக வந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், எத்தனையோ விதமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. நான் செஞ்சது ரொம்ப 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 சிறிய பணி. இத்தனை புகழுக்கும் புகழ் உரைகளுக்கும் நான் தகுதியானவனா அப்படின்னு என்னை கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு தொடக்க புள்ளி, ஒரு சின்ன பணி. இந்த பணியை வந்து இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய வருங்கால குறிக்கோள். இந்த வகையில் வந்து அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள், அமெரிக்க வாழ் தமிழர்கள் அல்லது வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளில் வாழ்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய வேலையை செஞ்சுட்ருக்காங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க வந்து எப்படி வெளியில் இருக்கப்போ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆசையாக இருக்குது, இவ்வளோ வேலையை செய்கிறீங்கன்னு. வெளியில் இருக்கவங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியுது.
ஏன்னா வந்து இங்க இருக்க இங்க இருந்து பார்க்கறேன் கடந்த ஒரு மாதமா வந்து என்னுடைய மன உளைச்சல் வந்து கட்டுக்கடங்காது எவ்வளவு வேலைகள் அன்றாடமா நான் வந்து எல்லா விதத்துக்கும் வந்து போராடிட்டு இருக்கோம் அப்ப வந்து இந்த நேரத்துல போய் நீ தமிழுக்கு சேவை செய் நீ வந்து தமிழ்ல எழுது இத செய் ஏன் இத செய்யல அப்படிን யாருமே குறை சொல்ல முடியாது இங்க இருக்கவங்கள ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு வந்து நிறைய நேரம் இருக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு வளங்கள் இருக்கு அந்த வளங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் அவங்க எல்லா விதத்தலயும் வந்து நம்மளுடைய தாய்மொழிக்காக பாடுபடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அவா சோ இதோட வந்து இந்த புத்தகம் வந்து என்னுடைய முதல் பணி இதையும் வந்து தொடர்ச்சியா இந்த ஆராய்ச்சியில ஈடுபடுறது என்னுடைய விருப்பம் இங்க இருக்க நிறைய பேர் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பங்காற்றி இருக்காங்க என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்னுடைய ஊர்க்காரர்கள் எல்லாரும் என்னுடைய ஆசிரியர்கள் முக்கியமா இவங்க எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய அக்கறை எடுத்திருக்காங்க இங்க நீங்க வந்திருக்கதே வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது வந்து ஒரு பெரிய கெட் டுகெதர் அப்படினு தான் நான் நினைக்கிறேன் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போனும் உணவு ஏற்பாடு